ஆகட்டும். நான் வாசித்த இந்த அருமையான 62 சங்கீதத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கென்று 8 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தாவீது சொல்லுகிற இந்த அருமையான ஆலோசனை நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. முதலாவது கர்த்தரை நம்புவது, ரெண்டாவது இருதயத்தை ஊற்றி விடுவது, மூன்றாவது காரியம் அவர் நமக்கு அடைக்கலம் என்று விசுவாசிப்பது. இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியம். அதுவும் தேவனை எப்பொழுது நம்ப வேண்டும், எல்லா காலத்திலும் அவரை நம்புங்கள். உயர்வோ தாழ்வோ, குறைவுகளோ நிறைவுகளோ, கண்ணீரோ மகிழ்ச்சியோ, எல்லா காலத்திலும் கர்த்தரை நாம் என்ன செய்யலாம், முழுமையாய் நம்பலாம். ஏனென்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஒருவரே நம்மை தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், நமக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறவராயிருக்கிறார். நான் இந்த காலைவெளியில் உங்களோடு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்கள், ஊற்றி விடுங்கள். தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். நீ அநேக தன்னுடைய ஜீவிதத்தில் தன்னுடைய கவலைகள், பாரங்கள், கிளேசங்கள் இவளெல்லாம் வரும்போது, போராட்டமும் பிரச்சனையும் வரும்போதெல்லாம் மனுஷருடைய சகாயத்தை தேடி மனுஷரிடத்தில் போய் தங்களுடைய குறைவுகள், தங்களுடைய பாரங்கள் எல்லாம் ஊற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டவர்கள் சொல்வார்கள், இப்பொழுதுதான் என்னுடைய மனசு குறைந்து போனது போல இருக்கிறது. ஆனால் ஒன்று அவள் அறியவில்லை, எந்த மனுஷரிடத்தில் போய் தங்களுடைய பாரத்தையும் துக்கத்தையும் சொன்னார்களோ அந்த மனுஷன் 10 பேரிடத்தில் அந்த காரியத்தை குறித்து இழிவாய் பேசுகிறவராய் காணப்படுவான். இவ்விதமான பிரச்சனையில் அந்த மனுஷன் மாட்டிக்கொண்டான். இனி அவன் தப்பவே மாட்டான் என்று சொல்லி அவனை குறித்து பேசுகிறவர்களாய் காணப்படுவார். ஆனால் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அதற்கு உதாரணமாக இந்த காலவெளியில் உங்களோடு கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 நேராக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நல்ல ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே எல்கானா என்று சொல்லப்பட்ட எப்ராயிம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனுஷன் 2 மனைவிகளை உடையவனாயிருந்தான். ஒருத்தி பெனினால், மற்றவளோ அன்னால். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பம். எப்படி, அவர் வருஷந்தோறும் தேவாலயத்திற்கு என்ன செய்வார்கள், போய் வருவார். அப்படியானால் ஐயனையா, வருஷத்துக்கு போகிற ஒருத்தர் ஒரு தடவை போகிறவர்களுக்கு பக்தியா என்று கேட்கலாம். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே தூரமான இடங்களில் இருக்கிறவர்கள் வருஷத்திற்கு குறைந்தது 3 முறையாகினும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். எதற்கென்றால் பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு. இவர்களும் இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படிக்குத்தான் வருஷந்தோறும் தேவாலயத்திற்கு கடந்து பொருளாய், சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து பொருளாய் காணப்படுகிறார். வருஷந்தோறும் போகும்போதெல்லாம்
அவள் திரும்பி வருகிற வேளையில் கிளேசத்தோடு திரும்பி வருவாள். காரணம், அவளுடைய சக்களத்தை அவளை குறித்து அதிகமாய் பேசுகிறவளாய் காயப்படுத்துகிறவளாய் காணப்படுவாள். வசனத்தை நான் வாசிப்போமானால், ஆறாவது வசனத்தை பாருங்கள், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்வாள், எவ்வளவு விசனப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு வார்த்தைகளினாலே துக்கப்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். காரணம் என்ன, தேவன் அவள் கற்பத்தை என்ன செய்திருந்தார், அடைத்திருந்தார். அவர் செய்தார், அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்டவும் முடியாது. வசனத்தில் நான் வாசிப்போமானால், இதே அன்னால் பாடும்போது இவ்விதமாய் சொல்கிறார். வாசிப்போமா, ரெண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், ஆறாவது வசனம், 2:6, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர். அவர் கற்பத்தை அடைக்கவும் முடியும், அவரால் திறக்கவும் முடியும். வேதனையோடு வருஷந்தோறும் திரும்பி வருவாள். அந்த புருஷன் நம்மளை அதிகமாய் நேசித்தவன், எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பார்த்தான், அவள் ஆறுதல் அடையவில்லை. இரட்டிப்பான பங்கை கொடுத்து பார்த்தான், அவைகளெல்லாம் அவளுக்கு ஆறுதல் கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்று செய்தால், ஒரு வருஷத்தில் நேராய் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் தன் இருதயத்தை என்ன செய்து விட்டால், ஊற்றி விட்டார். அங்கே ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த ஆசாரியன் அவளை பார்த்து சொன்னான், நீ எந்த மட்டும் உன் குடியை உன்னை விட்டு என்ன செய்யாதிருப்பாய், நீக்காதிருப்பாய். அவனும் தவறாய் அவளை புரிந்து கொண்டார். அதற்குத்தான் அன்னால் சொல்கிறாள், ஐயா, நான் மதுவாகிலும் மற்ற எந்த காரியமாயும் நான் குடிக்கவில்லை, நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ அல்ல, நான் எப்படிப்பட்டவள், மனக்லேசம் உள்ள ஸ்திரீயாய் நான் காணப்படுகிறேன். வசனத்தில் பாருங்கள், 15வது வசனத்தில், என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் நான் என்ன செய்யவில்லை, குடிக்கவில்லை, என் இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்தேன், ஊற்றிவிட்டேன். அவ்வளவு பாரத்தையும் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டு கர்த்தருடைய வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா, அங்கே இப்போ நாம் விதமாய் பார்க்கிறோம். 18வது வசனத்துடைய கடைசி பகுதி, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்ட பிறகு அவள் துக்கமுகமாய் காணப்படவில்லை, எழுந்து தன் வீட்டுக்கு கடந்து போய்விட்டாள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 19வது வசனத்தினுடைய பிந்தின பகுதி, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இந்த காலவெளியிலே ஒருவேளை கிளேசத்தோடு பாரத்தோடு இங்கே வந்திருக்கலாம், அல்லது இந்த செய்தியை இந்த யூடியூப் வழியாய் கேட்கிறவளாய் காணப்படலாம். உங்களுடைய மனபாரங்கள் எதுவோ, கிளேசங்கள் எதுவோ, மற்றவர்களாலே காயப்படுத்தப்பட்டு அல்லது மற்ற பாரங்களாலே உங்களுடைய இருதயங்கள் பாரப்பட்டு காணப்படலாம். உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுங்கள். மறைவாய் நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் விலை உண்டு. தாவீது சொல்கிறான், என் கட்டிலை நான் என் கண்ணீரினால் ஈரமாக்கினேன், என் தலையணையை நனைக்கிறேன் என்று சொன்னான். அவ்வளவு கண்ணீர் சிந்துகிறவனாய் காணப்பட்டான். நம்முடைய ஜீவத்தில் நம்முடைய கண்ணீருக்கு விலை உண்டு. தேவ சமூகத்தில் நம்முடைய பாரம் கிளேசம் எல்லாவற்றையும் ஒருமிக்க ஊற்றுவோம். ஆனால் ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் தஞ்சமில்லை. அவள் கூப்பாடு போட்டு சொல்லவில்லை, சத்தமிட்டு உறக்க சத்தமிட்டு தேவனே கேளும் என்று சொல்லி அவள் சொல்லவில்லை. அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, தேவனோடு ஊற்றி கொண்டிருந்தாள். அப்போ இருதயத்தை ஊற்றும் போது
கண்ணீர் எவ்வளவா இந்த சமூகத்தில் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் அவளை நினைத்திருந்தார். இந்த காலை வழியிலே நம்மை நினைக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. மனுஷர் நம்மை மறந்து போகலாம். மனுஷரிடத்துல நாம் சொன்ன காரியங்கள், ஜெபிக்கும்படியாய் சொன்ன காரியங்கள் அவர்கள் மறந்து விடலாம். ஆனால் தேவன் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. நம்முடைய ஜபத்தை கேட்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்னாளுடைய ஜபத்தை கேட்டு அவளை நினைத்தருளி கர்த்தர் அவள் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு எழும்ப பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அந்த சாமுவேல் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அவன் தான் முதல் பேர் சபாவட்டும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி அவன் விளங்க செய்யும்படியாய் கர்த்தர் காணப்பட்டார். அவன் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரம் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு நேரம் ஆயிருக்கிறது. தேவ சமூகத்தை நாம் எதை நாம் அறிவிக்கிறோமோ அவருடைய பாதப்படியில் நிச்சயமாய் கர்த்தர் கேட்கிறவரும் நம்மை நினைத்து நமக்கு நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றின பிறகு அவள் துக்கமுகமாயிருக்கவே இல்லை. எழுந்து தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். மாத்திரமல்ல, எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேன்மையான அனுபவம் அன்னானிடத்தில் தான் பெற்ற முதல் குழந்தையே பால் மறந்த பிறகு கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவனை விட்டு விட்டான். தான் சொன்ன அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவளாய் காணப்பட்டான். இந்த காலை வழியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நன்றாய் யோசித்து பார்ப்போம், நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோமானால் நிச்சயமாய் பதில் உண்டு. நீங்கள் ஒரு காலு வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானம் அடைந்தீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் கிளேசப்பட்டீர்களோ, யாருக்கு முன்பதாக உங்களுடைய ஜீவிதம் தலைகுனிந்து காணப்பட்டதோ அதே இடத்துல தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் காணப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.